எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை வி ஷுட் பி ஹம்பிள், நாம் ஏன் பணிவுடன் இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒருத்தர் ஒரு அரசாங்க அதிகாரியாக உயர் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அது வரைக்கும் அவருக்கு வந்து கோட்டர்ஸ் இருந்தது, கார் இருந்தது, இதெல்லாம் அவர் சரண்டர் பண்ணிவிட்டு அவர் சம்பாதிச்ச காசில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே மூவ் ஆகுறார். இப்போது அவரோட ரிட்டையர்ட் லைஃப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து பெரிய அதிகாரியாக இருந்ததுனால அவருக்குள்ள அவர் அது இது இருக்குது, தான் பெரிய அதிகாரி அப்படின்னு. அவர் வாக்கிங் போகும்போது யாருக்கிட்டையும் பேச மாட்டார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். எல்லாரையும் ஒரு மாதிரி பார்ப்பார், இவங்களும் இருக்காங்களே பூமியிலன்ற மாதிரி பார்ப்பார். ஓகேவா? ஆனால் இவர் யாருக்கும் இவர் உபத்திரவம் பண்ண மாட்டார், வாக்கிங்கெல்லாம் போவார், வீட்டுக்கு போயிடுவார். இப்படியே ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இவர் வாக்கிங் போகிற மாதிரியே அந்த கேட்டட் கம்பெனியில் இருக்கிற இவர் வயசே இல்லை, அவரோட கொஞ்சம் வயசில் பெரியவங்க எல்லாருமே வாக்கிங் போகிறாங்க. அவங்க மாற்றி மாற்றி பேசின்னு போகிறாங்க, ஆனால் இவர் மட்டும் தனியாக போகிறார். அப்போது அதே கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற வேற ஒரு பெரியவர், இவரோட ஒரு 4-5 வருஷம் பெரியவர், அவர் வாலண்டியராக வந்து இவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. ஸ்லோவாக 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த பெரியவர் இவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னவா இருந்தீங்க? ஏன்னா இவரோட ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியாது. அப்போ சொன்னால், நான் பெரிய ஊர் அதிகாரியாக இருந்தேன், எனக்கு வந்து காரு ஃப்ளாட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு தான் இப்போ வந்து ரிட்டையர்ட் லைஃப் தான், இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ தான் இவர் இங்கே வாக்கிங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வருது. கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து கேட்குறார். அப்போ அந்த பெரியவர் சொல்கிற, நீங்கள் என்னை பார்த்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஞாபகம் வரலங்க அப்படின்றார். அவர் சொல்ல, நான் 2 வாட்டி எம்பியாகவே இருந்திருக்கிறேன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து உங்களுக்கு தெரியல, எம்பின்னா உங்களுக்கு எவ்வளோ வசதிகள்லாம் கொடுத்தா, அந்த மாதிரி வசதியான வாழ்க்கையோட வாழ்ந்திருந்தேன். இப்போ நான் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் கிடையாது, இப்போ நான் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கேன். நான் வந்து இப்படி ஒரு எம்பியாக இருந்தேன்னு கூட நான் யாருக்கும் சொல்லவே இல்லை, இப்போ உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு டைமே சொல்கிறேன். நான் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், ஒவ்வொருத்தராக வாக்கிங் போகிறாங்களே, அவர் கை காமிச்சு இவர் கை காமிச்சு, இவர் வந்து எஸ்பிஐயில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர். இனி ஒருத்தரை கட்டுறாரு, இவர் வந்து ஆர்மியில் மார்ஷலாக இருந்து மேஜராக இருந்து அப்படி ரிட்டையர் ஆனவர். அப்படி ஒவ்வொருத்தரையும் காட்டுறார். அப்புறம் இனி ஒருத்தரை சொல்கிறார், இவர் வந்து இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டு, ஆனால் அவர் எனக்கு சொல்லலை, நானாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போது இங்கே நடந்து போகிற ஒவ்வொருத்தரும் வாக் ஆஃப் லைஃப்பில் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்களாக வாழ்ந்தவங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ரிட்டையர்டு. இது எப்படின்னா, ஒரு பல்பு இருக்குல்ல, அது வந்து 10 வாட்ஸாக இருக்கட்டும், 40 வாட்ஸாக இருக்கட்டும், 60 வாட்ஸாக, 100 வாட்ஸாக இருக்கட்டும், என்ன வாட்ஸ் வேணால் இருக்கட்டும், அது குண்டு பல்பாக இருக்கட்டும், ஹாலஜன் பல்பாக இருக்கட்டும், சிஎஃப்எல் பல்பாக இருக்கட்டும், அது வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மரியாதை இருக்குது? இப்போ நீங்களும் வாழ்க்கையில் பெரிய பொறுப்பில் இருந்திருக்கீங்க, நானும் வாழ்க்கையில் பெரிய பொறுப்பு, இங்கே நடந்து வாக்கிங் போகிறவங்களாம் அவங்கவுங்க துறையில் பெரிய பெரிய ஆளாக தான் இருந்திருக்காங்க. இப்போ எல்லோரும் ரிட்டையர்டு லைஃப்னு வந்ததுக்கப்புறம் நம்மெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண வயசில் பெரியவங்க, 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன், இதுக்கு மேலே நமக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு வேறு அட்ரஸ் இல்லை. நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி என்னென்ன ரிட்டையர்டு லைஃப் தான், இப்படி தான். இதில் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனால் நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தராக இறந்துட்டு போவோம். இறந்ததுக்கான நம்ம வீட்டுக்காரங்க நம்ம பேரில் வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பாங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு எனக்கு இனியும் கிடைக்க போகிற ஒரு பேப்பரு, இவ்வளோ தான் மனித வாழ்க்கையே அப்படின்னு இந்த பெரியவர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்ல வந்ததுடைய லாஜிக் என்னென்னா, நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸராக இருப்போம், அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஈகோவில் இல்லை ஒரு அகங்காரத்தில் நான் அப்படி நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துருப்போம், அந்த வாழ்க்கைன்னு ஒன்று முடியும்ல, அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்புன்னு ஒன்று வரும்ல, அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் நம்மளால் பண்ண முடியாதுன்னு வரும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சீனியர் சிட்டிசன் லைஃப் வாழ வேண்டிய நிலைமை வருது. அப்போ வாழும்போதே நம்ம ஏன் கிரவுண்டடாக இருக்கக்கூடாது, நம்ம ஏன் பணிவோடு இருக்கக்கூடாது, ஏன் ஹம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டை தான் அந்த பெரியவர் சொல்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி நமக்கு வயசு கம்மியாக இருக்கலாம், 30-40 வயசாக இருக்கலாம், இல்லை 50 வயசுக்குள்ளே இருக்கலாம், இந்த வயசில் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுற தொழிலில் பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பிரபலமான ஆளாக இருக்கலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம கிரவுண்டடாக இருக்கணும், ஏன்னா இந்த சர்வீஸ் முடித்து ஒரு ரிட்டையர்ட் லைஃப்னு ஒன்று வரும். சில பேருக்கு மட்டும்தான் இறக்குற வரைக்கே அவங்க பண்ணுற தொழில் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும், ஒரு 70 வயசானாலும். அது ஒரு இதோ பொலிட்டிஷியன்ஸுக்கெல்லாம் பண்ணலாம், 70-80 அந்த சரீரம் விடுற வரைக்கே அவங்க அந்த தொழில் பண்ண முடியும், பாக்கி எல்லா தொழிலும் அதை பண்ண முடியுமா? பிஸ்னஸே ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பசங்கள்கிட்ட கொடுத்துட வேண்டியிருக்கு,
வேலைக்குன்னு போனீங்கன்னா 58-60 அதுக்கு மேலே ஆஃபீஸில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது அங்கே விட்டுட்டு தான் வரணும், சரியா? ஸோ நம்ம எப்போவுமே பணிவாக இருப்போம், எப்போவுமே நம்ம கிரவுண்டடாக இருப்போம், ஓகேவா? நான் அப்படி நான் இப்படின்னு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கடைசி ஒரு நாள் வந்து ஃபியூஸ் போன பல்பு மாதிரியாக தான் போகிறோம். அதாவது எனர்ஜி இல்லாமல் இல்லை ரிட்டையர்ட் லைஃப் தான் வாழ வேண்டி வரும். ஒரு நாள் நம்ம எல்லோரும் போக தான் ஆகணும். அப்போ ஒரு ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க, டெத் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்க ஃபேமிலி வரங்க வாங்கி வச்சுப்பாங்க. இது ஒன்று தான் நம்ம பேரில் இருக்க போகிற ஒரு கடைசியான ஒரு பேப்பர், சரியா? அப்போ வாழும்போது நம்ம பணிவோடு வாழ்வோம், ஹம்பிளாக யார் பணிவாக இருக்காங்களோ அவங்கள எல்லாருக்குமே பிடிக்குதுங்க, இதுதான் உண்மை. யார் அகங்காரத்தோடு இருக்காங்களோ யூகோடு இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் கூட 10 பேர் போக மாட்டாங்க. ஸோ நம்ம பணிவோடு இருப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.